அரை மணி நேரம் ஆண்டவருடன் இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் இந்த வேத பகுதியில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சம்பவத்துக்கும் இந்த வேத பகுதிக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. இந்த மிக முக்கியமான காலகட்டங்களில், அடைக்கப்பட்ட காலகட்டங்களில், ஆண்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை குறித்து ஒரு சர்வே வந்தது. அதாவது ஒரு மருத்துவர் அதை குறித்து பேசியிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதிகப்படியாக குடும்ப தலைவர்களுக்கு அதிகப்படியாக மாரடைப்பு, அது மாத்திரமல்ல சுகர், ப்ரெஷர் போன்ற காரியங்கள் அதிகமாகி இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் மட்டும், குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் மாத்திரம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தபோது, இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடியதான, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியதான காரியங்கள், அதாவது குடும்பத்தை நிறைத்து, அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வியாபாரங்கள் முடக்கப்பட்டது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ணி ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணி அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு, இந்த வேத பகுதிக்கும் இன்றைக்கி நம்ம எடுக்கிற காரியத்திற்கும் என்ன சம்பந்தம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரை மணி நேரம் ஆண்டவரோடு கூட என்கிற வேத பகுதியில் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும், அங்கே நடக்கிற சம்பவங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலாவரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. எனக்கு இந்த வேதத்திலேயே பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்ச கப்புல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஈசாக்கும் ரெபேக்காலும் தான். எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்கள, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ரெபேக்காலுடைய குணாதிசயங்களை நான் அதிகமாக தியானிக்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த ரெபேக்காலுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தின்படி சபைக்கான அடையாளங்கள் அநேகம் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது, இந்த ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் உள்ளதான தொடர்பு எப்பேற்பட்டது, அவங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அபிரிதமானது. அதில் குறிப்பாக அந்த 26 அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது ரெண்டு காரியங்களை பார்க்குறோம். முதலாவதாக 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசாக்குடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சம் ஆபரகாம் காலத்தில் வந்த பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதை பர்டிகுலராக ஆபரகாம் காலத்துடைய பஞ்சம் இல்லாமல் வேறொரு காலத்தின் பஞ்சம்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ரீசன் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பஞ்சம் வந்தவர், அவர் இருந்த தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு ஒரு முடிவெடுக்கிறார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய் எகிப்தில் அவர் என்ன செய்யலாம், வாசம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஏன்னா அங்கே போயிட்டா பெலிஸ்திய ராஜாவாகிய அமுக்கில் இடத்துல கோராருக்கு போனான். அப்போ பிரச்சனை வந்தபோது அவன் எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இங்கேயே குடியிரு அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம், ஈசாக்குடைய காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம். அந்த பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிற வழியில் தான் ஆகார் அவருக்கு கொடுக்கப்படுறாங்க பார்வன் மூலமாக. இந்த ஆகார் மூலமாக வந்த இஸ்மவேல் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈசாக்கை கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் இரு, இந்த தேசத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு 3 சொல்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருது. முதலாவதாக பஞ்சம், அதாவது எதிர்பார்க்காதது நேச்சர். இதை நம்ம இன்னும் எதிர்பார்க்கலை, நாம் ஒன்று டிசைட் பண்ணி செய்கிறோம், நம்மளை அறியாமலேயே இது நடக்கும். இதற்கு நம்ம யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. கணவன்மார்கள் பல நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகும்போது அவங்க நல்ல விதத்தில் தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிற அந்த வியாபாரம் நஷ்டத்தில் போய் முடிகிறது. சில நேரத்தில் நம்ம ஊரில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உமி வைக்க போனால் காத்தடிக்குது, மாவு வைக்க போனால் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய சில சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டுவாங்கன்னு நம்பி நம்ம பண்ணுவோம், மற்றவங்களுக்கு அது சக்ஸஸாக இருக்கும், நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் அவர்களை பார்த்து நான் முடிவெடுப்போம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் நமக்கு மட்டும் அது ஃபெயிலியர் ஆக முடியும். இந்த மாதிரி பல நேரங்களில் கணவனுடைய வாழ்க்கையில் நடக்குது, குடும்ப தலைவருடைய வாழ்க்கையில் நடக்குது. இப்படி நடக்கும்போது இந்த இடத்துல ரெபேக்காலுடைய டிசிஷன் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெபேக்காலுடைய காரியங்கள் அற்புதமானவை. இந்த இடத்துல ரெபேக்கால் எதை பேசுனாங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதே மாற்றாக நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு நஷ்டம் வரும்போது, இயற்கையான நஷ்டம் ஒன்று வரும்போது, யோபுவின் மனைவியுடைய ரியாக்ஷனை பாருங்கள். அப்போ யோபுவின் மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கணவன்மார்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான
ஒரு துணை யார்னா ஃபர்ஸ்ட் யார்னா மனைவி தான், குடும்ப தலைவி தான். பல நேரங்களில் கணவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம். பல நேரங்களில் அந்த ஆசீர்வாதத்தினுடைய சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நஷ்டம் வரும்போது அந்த நஷ்டத்தை தனிப்பட்ட முறையில் கணவனுடைய தலைமையில் போட்டு விடுகிறோம். அதனுடைய விளைவு என்னவாய் முடிகிறது? பல நேரங்களிலே கணவர்கள் இதன் மூலமாகத்தான் டிப்ரெஷனுக்கு வராங்க, இதன் மூலமாகத்தான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. இந்த டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரீரத்தை பாதிக்கப்பட்டு வியாதிக்கு போய் பல கணவன்மார்கள் தங்களுடைய இருதயத்தில் உள்ளதை வெளியே சொல்கிறதே கிடையாது. உண்மையிலேயே அவங்க இருதயத்தில் இருந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. பெண்கள் அதிகமாக பேசிவிடுவோம், அதனால் இருதயம் கொஞ்சம் லகுவாகிவிடும். ஆனால் பல நேரங்களில் ஆண்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் வெக்கம் வேறு, சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் அவமானம் வேறு, சொன்னால் அதுக்கு ரிலே மற்ற பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் வேறு. இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லாமல் என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லாமே இருப்பாங்க. சில ஆண்களை பார்த்தீங்கன்னா பலர் பேசாமல் அப்படியே உட்காந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அப்படி தாங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டார் அப்படிம்பாங்க. உண்மை என்ன தெரியுமா? அவன் எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் சந்தோஷமாக உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் உட்காந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, வெரண்டாவில் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறான். என்ன காரணமாக இருக்கும் என்றைக்காவது நீங்கள் கேட்டு பாருங்கள். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, அவர் சும்மா உட்காந்துருக்கிறாரு, அவர் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், ஆள் அண்ட மாட்டார், அவருக்கு யாரோடய உட்காந்து பேசுறது பிடிக்காதுன்னு சொல்கிறோம். இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எல்லாரும் அப்படி சும்மாவே உட்காந்துருக்க மாட்டாங்க. 90%காரங்க எதையாவது யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த யோசனை பெரும்பாலும் எதை பற்றி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், அதுவும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க ரொம்ப அதிகமாக அதை யோசிக்கிறாங்க. ஒரு சில கணவன்மார்கள்லாம் சூசைட் பண்ணியே செத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களெல்லாம் சூசைட் பண்ணி சாகுறாங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தர் இப்படியே எழுதி வச்சுட்டு செத்தாரு, இனி என் பிள்ளைகள் எதிர்காலம் மோசமாய் முடியும், அந்த எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் அவதிப்படுவதை என் கண் கொண்டு என்னால் பார்க்க முடியாது, நான் என்னை முடித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு செத்துட்டார். எதுக்கு நான் அவங்களுக்கு சொல்ல வரேன், கணவன்மார்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி, அவர்கள் நமக்கு பல காரியங்களை செய்கிறார்கள். அதே வேளையில் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுக்கு மிக முக்கியமான ஆதரவாக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு குடும்பம்தான். குடும்பம்தான் உட்காந்து பேசணும். நீங்கள் உட்காந்து கணவன் மாத்த சொல்லணும், வசதி வாய்ப்பு குறைஞ்சா என்ன, நான் நல்லா சாப்பிட்டோம் ஒரு காலத்தில், இப்போ என்ன ரேஷன் அரிசி சாப்பிட்டா என்ன, நம்ம உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கிற எல்லா குடும்பமும் அப்படியே பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்து அவங்க ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்ட எத்தனையோ பேர் தான், அந்த கஷ்டத்தில் ஒன்றா இருந்த குடும்பம் தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் ஒன்றா உட்காந்துருக்கு, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தில் உபத்திரவத்தில் அந்த ஒன்றா சகிக்கிற அந்த தன்மை வந்துருச்சுன்னா, ஆசீர்வாதம் வரும்போதும் அதை ஒன்றாய் நாம் அனுபவிக்க முடியும். பல நேரங்களில் அந்த துன்பத்தின் வேளையில் குடும்பத் தலைவனை நாம் தனியாக விட்டு விடுகிறோம். சிலர் சுடு சொற்கள் பேசி விடுகிறோம், கொஞ்சம் இருதயத்துக்கு நோகிற மாதிரி பேசிடுறோம். அப்படி பேசும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் பேசுகிறவங்க மறந்துடுவோம், ஆனால் அவன் இருதயத்தில் அது இருந்துகிட்டே இருக்கும். அவன் அதை எடுத்துக்கிட்டு உழைப்பான், சூழ்நிலைகள் மாறும், ஆசீர்வாதம் வரும், நல்லா வரும். ஆனால் நீங்கள் பேசின வார்த்தை இருக்கு பாருங்கள், கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த ஆசீர்வாதமாக நீங்கள் நின்று சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் கூட அந்த கணவன் சொல்லுவான், ஒரு காலத்தில் நீ கூட என்னை கேவலமாக தானே பேசுன அப்படிம்பா. இந்த வார்த்தை நிற்கும். நிறைய பேர் குடும்ப தலைவிகள் தவறு செய்கிற தவறு இங்கே தான் இருக்குது. யோசித்து பாருங்கள், யோபு அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசிருச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிருச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான், ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஆசீர்வாதத்தில் அவன் மனைவியும் கூட தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. ஸோ அந்த அம்மா கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்னைய வரைக்கும் அந்த அம்மாவை சொல்லும் போது நம்ம எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம், அந்த அம்மா கஷ்டத்தில் கூட இருந்தாங்கன்றதை பேசுகிறோமா, இல்லை யோபு கூட 10 பிள்ளை அதுக்கப்புறம் பெற்றெடுத்தாங்கன்றதை பேசுகிறோமா, எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? யோபுவின் மனைவி அவனை பார்த்து தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அந்த வார்த்தை நிற்கிது பாருங்கள், கடைசி வரைக்கும் நிற்கிது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், சூழ்நிலையில் உபத்திரவப்படும் போது கஷ்டப்படும் போது நீங்கள் தோள் கொடுப்பீர்களானால், நீங்கள் ஆதரவாய் பேசுவீர்களானால், எதுக்கு கணவன்கள் பல நேரங்களில் நண்பர்களை தேடி போகிறாங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களா, அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, என்ன சூழ்நிலை தெரியுமா? அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகும்போது ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சூழ்நிலை மாறும் அப்படிம்பாங்க. அவன் அந்த ஃப்ரெண்டு உதவி செய்கிறார் செய்யலைங்கிறதுலாம் ரெண்டாவது, அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது. கர்த்தர் எதற்கு மனைவியை கொடுத்தார், எதற்கு குடும்பத்தை கொடுத்தார், அவர்கள் தனியாக இருப்பது நல்லதல்ல.
நாம் ஏதோ கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருக்கிறது மட்டும் நல்லதல்லன்னு நினைக்கிறோம். கல்யாணம் பண்ணியும் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஒரு பையன் ரூமுக்குள்ளே தனியாகவே பூட்டிக்கிட்டு உக்காந்துருக்கிறான்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு ரூமை பூட்டிக்கிட்டு இருக்கலையே உட்காந்துருக்குதுன்னா பிரச்சனை ஏதோன்னு அர்த்தம். ஒரு கணவன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அவன் வெராண்டாவில் சும்மாவே உட்காந்துருக்கிறான்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது மனைவி அழுதுகிட்டே ஒரு ஓரமாக நின்றுட்டே தனியாக இருக்கிறான்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். கல்யாணமான பிறகும் தனியாக இருப்பது நல்லதல்ல. கணவனுடைய முகத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த தாய்க்கும் மனைவிக்கும் அதுதான் ரொம்ப ஒரு ஒத்துமை. பிள்ளை வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அம்மா உடனே கேட்பாங்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மகன் நடக்கிற நடையில் அவன் முகத்தில் இருக்கிற அந்த சோகத்தை அந்த அம்மா உடனே கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் பல மனைவிகள் கணவன்மார் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க உடனே சொல்லுவாங்க, இன்றைக்கி அவர் முகமே சரியில்லை, யாரும் அவர்கிட்ட போகாதீங்க, அவர் நடந்து வர தோரணையே சரியில்லை, கோபமாக வராரு, செருப்பை கழட்டி விடுற வேகமே சரியில்லை, யாரும் அவர்கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு பிள்ளைகளை எச்சரிப்பு கொடுப்பாங்க. அந்த கணவனுடைய நடையில் அவர் பேசுகிற பேச்சில் அவர் நடக்கிற அந்த வீட்டுக்குள்ளே நுழையிற தோரணையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் தான் அவர்கிட்ட போய் பேசணும். என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஈசாக்குக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவனை கடுஞ்சொல் பேசாமல் கூடவே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெபேக்காவை பற்றி சொல்கிற அற்புதமான வார்த்தைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தன் தாயின் சோகம் நீங்க ஆறுதல் அடைந்தான்னு இருக்கு. இது ரெபேக்காவிட்ட இருந்த ஒரு பெருசு. எந்த சோகத்தையும் அந்த அம்மா மாற்றிடும், எப்பேற்பட்ட சோகத்தையும் மாற்றிடும். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அதுதான் குடும்பம். இது முதலாவது இயற்கையாக நடைபெறக்கூடிய பஞ்சம். இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம இன்னொரு இடத்துல போய் நம்ம குடியிருக்கலான்னு. இப்போ இந்த அம்மாவும் என்ன செஞ்சுருக்கோம், கணவன் முடிவெடுத்தா கண்டிப்பாக கூட போகும். ஆனால் திடீர்னு கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை வேணாம் நீ இங்கேயே இரு. இப்போ ஈசாக்கு வந்து என்ன முடிவு எடுத்திருப்பார், வீட்டில் சொல்லியிருப்பார், இல்லை கர்த்தர் போவேண்ணான்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாறும்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அப்படி தான் இவர் மாறி மாறி கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன், நான் ஒரு முடிவு எடுத்து கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க பண்ணுவாருன்னு நினச்சி அதை வீட்டில் ஷேர் பண்ண, கர்த்தரோட சித்தம் வேறையாக இருக்கும் போது ஆண்டவர் போகாதன்னு சொல்லும் போது கணவன் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இல்லை ஆண்டவர் போக வேணான்னு சொன்னால் நீங்கள் அதை மச்சு சந்தோஷப்படணும். என் கணவன் சுய சித்தத்துக்கு படாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு செவிசாய்க்கிற ஒரு நீதிமானை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே, நீங்கள் முடிவுக்கு வரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நேற்று ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, உங்கள் கூடலாம் குடும்பம் நடத்துறது கஷ்டம் அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, ஒருவேளை அவன் மாம்சத்தில் முடிவு எடுத்தாலும் அதை மாற்றிக்கிற மனப்பக்குவம் இருக்குல்ல. நிறைய பேர் நான் சொன்னால் சொன்னது தான், ஆண்டவனே சொன்ன நான் கேட்க மாட்டேன்பாங்க. அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கு, போய் உபத்திரவத்தில் முடியுது. இதே ஈசா கேட்டுக்கிற முடிவை பாருங்க, கர்த்தர் சொன்னார் ஓகே ரைட் ஃபைன், இதே ஊரில் குடியிருப்பேன், நான் பஞ்சத்தில் இருப்பேன். அந்த பஞ்சத்தில் இருக்கும்போது உடனடியாக மறுநாள் காலையில் ஈசாக்கு வீட்டில் ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு கொட்டலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாரு, பஞ்சம் ஒரே நாளில் மாறிடுமா, அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் பொறுமையாக கொடுத்துருப்பாரு, அது வரைக்கும் காத்திருந்தான் பாருங்க. அதுதான் கூட இருக்கிறவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. கணவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதுக்கு அவன் காத்திருக்கும் போது கூட நம்மளும் என்ன செய்யணும், காத்திருக்கணும். அந்த காத்திருக்குதல் ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லியிருப்பார், ஆண்டவர் தருவேன்னு சொன்ன பிறகு நாம் என்ன செய்வோம் தெரியுமா, இன்னும் தரலையே இன்னும் தரலையே அப்படின்னு இவரை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம். பல நேரம் இல்லைம்மா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொன்னார் எப்போ தருவார், எல்லாருக்கும் தராரு, ஏன் உங்களுக்கு மட்டும் தரல, இப்படி கேட்க 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 அந்த மனுஷனுக்கே டெம்டேஷன், சரி பேசாமல் இங்கே இருக்கலாமா, இதை விட்டுட்டு போயிடலாமா. பல நேரங்களில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு கணவன் காத்திருக்கும் போது நீங்களும் கூட காத்திருங்கள், அது நல்லது. ரெண்டாவது, அதே 26 ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது, இது இன்னும் மோசம் போங்க. முதலாவதாவது இயற்கை, ரெண்டாவது நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த 15 நீங்கள் வாசிக்கினே வந்தீங்கன்னா, எங்களை விட்டு போய்விடுன்னு சொல்லி ஈசாக்கு தோன்ற துறவை எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்களா, தூர்த்து போடுறாங்களாம். ஏற்கனவே ஆபிரகாம் தோன்ற துறவெல்லாம் அவங்க தூர்த்து போட்டாங்க, அப்பாவுடைய சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஆபிரகாம் தோன்ற துறவையெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூர்த்து போட்டாங்க. அடுத்து இவன் தோன்றான் துறவை, அந்த துறவையும் அவங்க தூர்த்து போடுறாங்க. ஒன்றாச்சு ரெண்டாச்சு, ஏற்கனவே அப்பாவதும் போச்சு. இந்த சூழ்நிலையில் ரெபேக்காள் என்ன சொல்லியிருக்கணும், இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம தான் என்ன சொல்லியிருப்போம், பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், கூட இருக்கிற ஒருத்தர் ஏமாற்றிடுறாரு, சரி ஓகே ரைட் ஃபைன் முடிஞ்சிருச்சு,
ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ரெண்டாவது பிஸ்னஸ்லையும் கூட இருக்கிற ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுறார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்தாலும் பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை, உங்களுக்கு லாய்க்கே கிடையாது, உங்களுக்கு திறமையே கிடையாது, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறதே உங்களுக்கு வேலை, உங்களுக்கு வந்து எந்த விதமான திறமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறோம். பல நேரங்களில் இந்த உலகம் இருக்குது பாருங்கள், இது வந்து டிபெண்டன்ட் உலகம், கர்த்தர் இந்த உலகத்தை அப்படி தான் படைச்சிருக்கிறார். மனுஷர் தயவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷர் தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மனுஷர் தயவு வேணும், ஆவிக்குரியவர்களுக்கும் மனுஷர் தயவு வேணும். இந்த மனுஷ தயவை நம்ம செலக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் அது அநேகருக்கு தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டதுன்னு பைபிளில் சொல்லுது. அப்போ அந்த மனுஷர் தயவு என்பது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மனுஷர் தயவை சில நேரங்களில் எல்லாருமே கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட முடியாது பாருங்களேன். எல்லாருக்கும் அந்த திறமை இருக்காது. நான் சொல்லுவேன் எப்போவுமே இந்த மனுஷர்களை செலக்ட் பண்ணுறதுல ஆண்களை விட பெண்கள் திறமைசாலிகள்னு நான் சொல்வேன். அது நான் சொல்கிறது உண்மையும் கூட. ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆண்கள் பொதுவாக நல்லா பேசுகிற எல்லா ஆண்களையுமே நம்பிடுவாங்க. அவங்க ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசி, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி, என்கரேஜிங்காக பேசி, கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மேப்பை கொடுத்த உடனே இவங்க அவரை அப்படியே 100%. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரே ஃபஸ்ட்டு வருஷம்தான், அந்த வருஷத்தில் மாதம் 20,000-30,000 சம்பாதிக்கிறீங்க, ஒரே வருஷத்தில் கடன் அடைக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, நீங்கள் பாருங்கள் 5 வருஷத்தில் எப்படி இருக்கிறீங்க பாருங்கன்னு அந்த பாசிட்டிவ் தாட்டு உடனே அந்த ஆளை நம்புது. உடனே அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அந்த ஏஜென்ட்டை கொண்டு போயிட்டு 2 லட்சத்தையோ 3 லட்சத்தையோ பணத்தை கொடுக்கறது. ஆனால் அந்த சகோதரிமார்கள் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த பணத்தை பெரட்டி கொடுக்க போகும்போது அந்த அம்மா சொல்லும், அந்த ஆளை பார்த்தாலே சரியில்லைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னும். அது என்னத்துக்காக அப்படி சொல்லுவாங்கன்னே தெரியாது, ஆனால் அவங்க சொல்கிறதுல 100%-90% கரெக்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் என்னுடைய அளவில் யோசித்து பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க ஏஜென்ட்ல ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க, பணம் ஒருத்தன் கொடுத்தான்னு சாப்பிட்டாங்க. அந்த பழம் கொடுத்து சாப்பிட்டதில் அன்னையோடு அவங்க ஜீனுக்குள்ள அந்த எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது, எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுறது. ஏன், யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒரு தடவை ஏமாந்த அந்த ஜீன் இன்னொரு வாட்டி ஏமாற தயாராக இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைய வரைக்கும் எந்த ஒரு ஆளையும் நம்ம பாசிட்டிவாக பார்க்குற ஆளை கூட அவங்க நெகட்டிவாக பார்ப்பாங்க. 99% உள்ளவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்கம்பாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சொல்லுவாங்க, மனைவியாக இருந்தாலும் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின பேச்சு மட்டும் காதில் இருக்கும், பண்ணிடுவோம். இல்லை அவர் ரொம்ப நல்ல ஒரு நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறாராம், அப்படி இப்படின்னு கொண்டு போய் 3 லட்சத்தை 5 லட்சத்தை கடனை உடனே வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது. கொடுத்த உடனே அந்தால் ஏமாற்றிட்டு போகிறார். ஏமாற்றிட்டு போன உடனே கணவன் அந்த ஏமாற்றத்தோடது எங்கே வராரு, வீட்டுக்கு தான் வராரு. ஏன் அவர் வீட்டுக்கு வர்றாரு தெரியுமா, இந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்க முடியவில்லை, நான் தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு என் வீடு இருக்கிறது, வேற யாருக்கிட்ட போனாலும் என்னை கேவலப்படுத்திடுவாங்க, வேற யாருக்கிட்ட போனாலும் எனக்கு அதுக்கு ரெமிடி கிடைக்காது, எனக்கு இருக்கிற ஒரே ரெமிடி என் வீடு தான். அங்கே போனால் ஆனால் அவனுக்கு தெரியும், என் மனைவி ஒரு 4 வார்த்தை நல்லா கேட்க தான் போகிறான், காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் அவன் வீட்டுக்கு தான் வரான். ஏன் வீட்டுக்கு வரான் தெரியுமா, என்ன சொன்னாலும் சரி என் குடும்பம் எனக்கு துணையாக நிற்கும், 4 வார்த்தை பேசினாலும் சரி என் குடும்பம் எனக்கு துணையாக நிற்கும். காரணம், நான் ஏமாந்து விட்டேன், இந்த ஏமாளியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என் குடும்பத்திற்கு மட்டுமே உண்டு. அந்த நம்பிக்கை கணவனுக்கு எப்போவுமே குடும்பத்தின் மேலே உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உடனே இன்றைக்கி இருக்கிறவங்க அது அதை விட ரொம்ப மோசம், உடனடியாக அவர் வேலைக்காக மாட்டார், அவருக்கு எந்த விதமான திறமையும் இல்லை, நான் என் ஆஃபீஸில் HR லெவலுக்கு வந்துட்டேன், அவர் இன்னும் அதே லெவலில் தான் இருக்கிறார், அவருக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறது, கொஞ்சம் மட்டம் தட்டுறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கட்டும், உங்கள் திறமையில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஏன் அந்த திறமையை உங்கள் கணவனோடு கூட இணைந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. உலகத்தாரே சொல்கிறார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு உலகத்தார் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் கர்த்தர் அதை ஃபஸ்ட்டு செஞ்சவர் கர்த்தர் தான். ஏன், ஒரு கணவன் இருந்தாலும் அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஒரு மனைவி வேணும்னு சொல்லி அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததே கர்த்தர் தான். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் சில தோல்விகள் வரும்போது ஏற்றுக்கொள்கிறது இல்லை, எதிர்பார்க்காம ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்க தானே. எதிர்பார்க்காம திடீர்னு சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் பேரில் லேண்ட் இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியாது, விற்றோம், உங்களுக்கு ஒரு பங்கு 10 லட்சரூபா வந்திருக்கு கொடுக்கலான்னு வந்தோன்னொன்னே, இல்லை இல்லை
அது எங்கள் வீட்டுக்கார லேண்ட் எனக்கு தேவை, நான் சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அது நானும் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், அவர் வேறு நான் வேறு இல்லை, அந்த 10 லட்சம் எனக்கும் சொந்தம் தான், அதில் வாங்கிய பொருட்கள் நீங்களும் வாங்கிக் கொள்கிறீங்க தானே, எதிர்பார்க்காம ஒரு ஆசீர்வாதம் வந்தால் ஏற்றுக்கொள்கிற நீங்கள், எதிர்பார்க்காமல் ஒரு நஷ்டம் வந்தால் அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இப்போ இங்கே ஈசாக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை ஏமாத்துறாங்க, 2 தடவைக்கு 3 தடவை ஏமாத்துறாங்க, ஆபிரகாம் துறவியும் தூத்து போட்டாங்க, அவன் தோன்ற துறவியும் தூத்து போட்டாங்க, 2வது தடவை தோன்றதையும் தோத்து போட்டாங்க, ஆனாலும் ஒரு வார்த்தை ரெபேக்காள் என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. வசனம் சொல்லுது அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை, அவன் அவங்ககிட்ட பேசவே இல்லையா. இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணாத கணவனை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, அவரு வாயெல்லாம் பூச்சிங்க, அவர் எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, அவர் கண்டாலே ஏமாளின்னு முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, உங்கள் கணவன் ஒரு நீதிமானாக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பார்வையில் அவர் திறமை இல்லாதவராக இருக்கலாம், மேபி எல்லாரை விட அவர் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும், எல்லாரை விட கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒன்று, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தால், தேவனை ஏற்றுக்கொண்ட மனுஷனாக இருந்தால், அவன் ஒருவேளை திறமை குறைவுள்ளவனாக இருந்தாலும் அவனை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவனை எல்லாரும் எல்லா நாளும் ஏமாத்த கர்த்தர் ஒரு நாளை விடமாட்டார். நான் திருப்பியும் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை மனுஷன் ஏமாத்தினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஏமாளியாக இருக்கணும் கர்த்தர் சொல்லலை, ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நாம் அறியாமல் ஏமாந்து விடுகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சும் அவனை உட்கார வச்சு அவனுக்கு பந்தியை கொடுத்து அவனை பொறுமையாக அனுப்பி வைக்கிறாரு. என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறாரு, நீ போய் செய்கிறதை துரிதமாய் செய். இதுவே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், இவ்வளோ பாடுகளுக்கும் அவன் ஒருத்தன் தான் காரணம், அந்த ஒரு ஆளை இவர் அனுப்பி விட்டுட்டாரே, பேதுரு வந்தால் என்ன சொல்லியிருப்பார், அந்த ஆளை அனுப்பி விட்டாரே, அது அந்த ஆளை மட்டும் என் கண்ணில் காட்டியிருந்தா அவனை நான் போகவே விட்டுருக்க மாட்டேன். நம்ம சொல்கிறோம், இப்போ இயேசு ஏமாந்தாரா, ஏமாந்து அனுப்பிட்டாரா, இல்லை, இயேசுவுக்கு தெரியும் அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு, ஆனாலும் கூட அவர் அவனை அனுப்புகிறார், அவனை வெளியே அனுப்பி விடுறார், நீ போ ஏ, அது தேவ திட்டம். அதே மாதிரி சில நேரங்களில் நாம் ஏமாறுகிறதை போல இருக்கும், மற்றவர் பார்வைக்கு அப்படி சொல்லுவாங்க, சிலர் உங்கள் குடும்பங்களை குறித்து குறை சொல்லலாம், சிலர் உங்கள் கணவனை குறித்து குறை சொல்லலாம், நீங்கள் உடனே கூட உட்காந்து நீங்களும் குறை பேசாதீங்க. ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தை பற்றி குறை சொன்னால் உடனே அதை ஆமோதிச்சு உடனே 4 வார்த்தை நீங்கள் சொல்கிறது, ஆமாங்க அவர் எதுக்குமே லாக்கில்லை, உடனே நீங்கள் அப்படி ஆரம்பித்த உடனே அந்த கணவனுக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தானே, நீங்களே பேசாவிட்டால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நடக்குது. நான் இப்போ கணவன் என்று சொல்கிறத நீங்கள் அப்படியே திருப்பி மனைவியாகவும் வச்சுக்கலாம். ஒருவேளை மனைவி நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை, அவங்களுக்கு திறமை குறைவு, நீங்கள் எதிர்பார்க்குற ஷார்ப்னஸ் இல்லை, நீங்கள் அப்படியே டவுன் டு எர்த் எதிர்பார்க்குறீங்க, அப்படி இல்லை இருந்துட்டு போட்டோம், ஓகே நோ இஷ்யூஸ் விட்டு போங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படியே ஓட்டுங்க. எதுக்கு சொல்ல வரேன், பல நேரங்களில் போய் நாம் இப்போ இந்த குறை பேசி நம்ம பேசுகிற குறை தான் அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமாகிட்டே போகுது. பல நேரங்களில் இதுதான் நடக்குது. நாம் நினைக்கிறோம் அவங்ககிட்ட இருக்கிற குறையை நம்ம பேசுகிறோன்னு, ஆனால் உண்மை என்னென்னா நம்ம பேச அந்த குறை அவங்ககிட்ட அதிகமாகிட்டே போகுது. ஒரு காரியத்தை நம்ம திருப்பி சொல்ல அதே தான் நடக்கும். ஏன்னா வாயில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நடக்க போகுது. இன்றைக்கி பல நேரங்களிலே அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உட்காந்து கணவன் தோல்வி விட்டுறானா, வியாபாரத்தில் நஷ்டமா, அல்லது ஏமாற்றி விட்டார்களா, பரவாயில்ல இருக்கட்டும், உட்கார வச்சு பேசுங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த ஜீரோவில் இருந்தோம் திருப்பி மேலே கொண்டு வருவதுக்கு கர்த்தரால் முடியும். தேவன் நினச்சா ஆட்டுக்கு புல் போடுறவனை ராஜாவாக்க அவரால் முடியும். அதே தேவன் நினச்சா ராஜாவாக உட்காந்துருக்கிறவனை புல்லுமைய வைக்கவும் அவரால் முடியும். ரெண்டும் பைபிளில் உள்ள சம்பவம் தான். உயர்வு என்பது கர்த்தர் கரத்தில் இருக்குது, ஆனால் நாம் அப்போது எப்படி நடந்துக்கிறோம். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்றது. ஏன்னா இந்த தாழ்மையில் நினைக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். நான் கஷ்டப்படும் போது ஒருத்தர் கூட நிற்கிறாங்க, நான் உபத்திரவப்படும் போது ஒருத்தர் கூட நிற்கிறாங்க, நான் வேதனை அனுபவிக்கும் போது ஒருத்தர் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தான் உங்களை கடைசி வரைக்கும் மறக்காமல் இருப்பாங்க. நீங்கள் அந்த வேதனைப்படுற நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில், உபத்திரவப்படுற நேரத்தில் குத்தி காட்டி பேசுறது, அவங்கள வந்துட்டு கொஞ்சம் ஏளனமாக பேசுறது, அவங்கள கொஞ்சம் கேவலமாக பேசி அவங்கள கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் அவங்க மனசில் அப்படியே வடுக்கலாம் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வருது அவங்க இதெல்லாம் மறந்துடுறாங்க, நம்ம மறந்துடுவோம், ஆனால் அவங்க இருதயத்தில் அது மறக்காது, அது அப்படியே இருக்கும்.
அந்த தாழ்மையில் ஒருத்தன் எனக்கு உதவி செஞ்சானே அவனைத்தான் அவங்க நினைவில் வச்சுருப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி பேசின ஆட்களை எல்லாம் நீங்கள் கூட பைபிளில் எடுத்துக்கொள்ளுங்களேன். எத்தனையோ பேர் உதவி செய்யும் போது தாவீது மறக்காமல் இருக்கிறார். ஆனால் தாவீது மறக்காத இன்னொரு ஆள் யார் தெரியுமா? சீமேயி. அவர் அந்த சீமேயை மறக்காமே இருக்கிறார் பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சீமேயி தாவீது உபத்திரப்பட்டு போகும்போது அவன் பேசின வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கணவன் ஒருவேளை திறமை குறைவுற்றவராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்க அது மனைவியாக கூட இருக்கும், கொஞ்சம் திறமை குறைவுற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க சமைக்காதவங்களாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஷார்ப்னஸ் குறைவாக இருக்கலாம். என் பிள்ளைகள் கூட சிலர்லாம் வந்து பிள்ளைகள் அப்படியே மட்டம் தட்டுவாங்க. அந்த பிள்ளையை பாரு, அந்த பிள்ளை பாரு, படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளையெல்லாம் நல்லா படிக்குது. எங்கள் சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நல்லா சாப்பிட்றவன் படிக்க மாட்டான், நல்லா சாப்பிடாத பிள்ளை தான் நல்லா படிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வேற இன்னைக்கு உலாவிக்கிட்டு இருக்குது. அங்கே பாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை தான் நல்லா படிக்குது, சாப்பாட்டுக்கு வழி இருக்கிற பிள்ளையும் நல்லா படிக்குது. அது வந்து ஒரு அறிவு. அந்த அறிவு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு படிப்பறிவு குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஐக்கியம் நிறையா இருக்கும், ஒரு சிலருக்கு ஐக்கியம் குறைவாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்துக்கிட்டு மட்டம் தட்டக்கூடாது. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கை இதனால் நாசமாக போச்சு. நான் இப்போ உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்கள். அது பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணுங்கள். அதுவும் அவங்க தோல்வியிடும் போது என்கரேஜ் பண்ணுங்கள், நஷ்டம் அடையும் போது என்கரேஜ் பண்ணுங்கள். பிள்ளைகள் ஒருவேளை மார்க் குறைவாக எடுக்கிறாங்களா, உடனே என்ன சொல்லாதீங்க, போச்சு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் எதிர்காலமே கிடையாது. யார் சொன்னால் மார்க்கில் தான் எதிர்காலம் இருக்குன்னு? கர்த்தருடைய கரத்தில் தான் எதிர்காலம் இருக்குது, மார்க்கில் எதிர்காலம் இல்லை. இந்த இந்த கோர்ஸ் இல்லாட்டி இன்னொரு கோர்ஸு, இந்த சப்ஜெக்ட் இல்லாட்டி இன்னொரு சப்ஜெக்டு, இதில் இந்த வழி இல்லாட்டி இன்னொரு வழி. அந்த பிள்ளையை உனக்கு கொடுத்தவர் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் கீழே விட மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த தோல்வியிடும் போது, கொஞ்சம் பலவீனப்படும் போது, கொஞ்சம் நஷ்டம் அடையும் போது, ஏமாற்றம் அடையும் போது, கொஞ்சம் உட்காந்து ஆறுதலாக பேசி பாருங்கள், தோலை கொடுத்து பாருங்கள், ரெண்டு வார்த்தை கேரிங் எடுத்து பேசி பாருங்கள், உங்களை உங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க. உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக உங்களை உயர்த்தி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவங்களை நான் மறக்கவே மாட்டேன், இந்த சூழ்நிலையில் இவங்க எனக்கு செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு உங்கள் கணவன் அநேகருக்கு முன்பாக உங்களை புகழக்கூடியவனாக இருப்பான். உங்கள் மனைவி அநேகருக்கு முன்பாக உங்களை புகழக்கூடியவராக இருப்பார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, தோல்வியில் தாழ்மையில் நான் ஆறுதலாக இருப்பேன். இதுதான் ரெபேக்காள்கிட்டையும் ஈசாக்கிட்ட இருந்த மிக முக்கியமான விஷயம். இவங்ககிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு அரை மணி நேரத்தில் இவங்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க போகிறோம். நான் குடும்பங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன், ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பிரிவினைகளுக்கு இந்த ஈகோ, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு, கணவனை பற்றினதான ஏற்றத்தாழ்வு, மனைவியை பற்றின ஏற்றத்தாழ்வு, படிப்பை குறித்த ஏற்றத்தாழ்வு, அந்தஸ்தை குறித்த ஏற்றத்தாழ்வு, இது எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு முப்பரி நூலாக நீ மூணாவது நபராக இருந்து குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற இப்படிப்பட்ட நஷ்டத்திலும் அந்த வியாபார தோல்விகளிலும் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் வராதபடி, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளில் அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்து விடாதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.